அட்டே இவ்வளோ நேரம் எங்கடா இருந்தீங்க? போடு 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 போடு, ஒன்று ரெண்டு போடு, பார்த்தின்னு நினைக்கிறேன் பார்த்தி ப்ரோவே தான், போடு போடு போடு. அடா பாவியரா, எவ்வளோ நேரம் எங்கடா இருந்தீங்க? இவ்வளோ நேரம் தேடிட்டு நானும் தேடிட்டு தான் இருந்தேன், நீங்களும் இங்கே தான் இருந்துருக்கீங்க. போடா ரெண்டு ஹெட்ஷாட்டு, இந்தா மூணு 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 ஆடு, ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ போடு 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 போடு. அடா பாவி, என்கிட்ட ஹெல்த் இல்லை, என்னாக போகுது, போடு என்னடாவும் போடு போயா, வேற லெவல் வேற லெவல். பார்த்தீங்களா முடிச்சிட்டேன், போடு தைட தைட. ஸோ ஹாயில் வணக்கம், வெல்கம் டு FFT கேமிங். இன்றைக்கி கனவு இல்லை நம்மளை பார்க்குறோம் அப்படிங்கன்னா, ஒரு வேறு லெவலில் போனேன், ஒரு கண்ணாம்பூச்சி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்ணாம்பூச்சியா எங்கேன்னு சுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுட்டலை. இந்த ஐடியா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுத்தாரு, பட் இது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து PVS கேமிங்லேருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ PVS ப்ரோ போட்டிருந்தார் ப்ரோ, நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ ஓகே, உங்களை வச்சு ட்ரை பண்ணால் தான் நமக்கு வேலை. அடா பாவி, எவனோ ஃபோன் பண்ணிட்டான். ஸோ ஓகே, கட் பண்ணி விட்டு எனக்கு அதை பார்த்துடலாம். எவனோ ஒருத்தர் தேவையில்லாமல் ஒருத்தரை ஃபிஸ்ட் வச்சு போட்டு தள்ளிட்டான். டே யாராது அப்படின்னு கேட்டால், இந்த பிங்க் சட்டை நான் தான் ப்ரோ, தெரியாமல் போட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே, விட்டாச்சு. ஸோ அவரோட பேட் லக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்ணாம்பூச்சி மேட்ச். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு கிவ்வே ஓட்டிருக்கு, அந்த கிவ்வில் நீங்களும் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃபுல்லாக வாட்ச் டைம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகணும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ணிங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வின் பண்ண சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இவங்களை மேய்க்கிறது கண்டிப்பாக நமக்கு கையில் ஒரு கன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கன் இல்லைனா ஒரு ரூபாய் நம்மளை மதிக்க மாட்டான். நான் போய் கன் எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இவனுக்கு எல்லாம் போய் ப்ரோ நான் ஒரு கன் நான் ஒரு கன் அப்படின்னு எடுக்க போயிட்டானுங்க. சரி ஓகே, கன் எடுத்துட்டு வரட்டும், அதை நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டுருங்க ஒருத்தன், அவனையும் கூட்டு வந்துடலாம். என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். நான் வந்து இந்த மரத்துக்கிட்ட திரும்பி கண்ணாம்பூச்சிக்கு என்ற மாதிரி எண்ணுவேன். ஸோ நான் என்ற கேப்பில் எல்லாமே ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். ஒளியிற இடம் வந்து ஃபேக்ட்ரி, போச்சினாக்கு, பீக்கு, அந்த மூணு இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஒழிஞ்சு ஆகணும், வேறையும். ஸோ உங்களுக்கு வந்து பீக் போச்சுனா ஃபேக்ட்ரி தவிர வேறு எந்த இடத்துலையும் ஒளியே வந்து பெர்மிஷன் கிடையாது அப்படி நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னா உங்களை வந்து நான் சுட்டு தள்ளிடுவேன். அதாவது என்னென்னா, நான் உங்களை வந்து பார்த்தாலும் சுட்டு தள்ளிடுவேன். ஸோ அந்த சாமரேட்டனே கேட்டுடலாம். கன் வந்து யாரும் கொண்டு போகக்கூடாது, ரூல்ஸ் நான் மட்டும் தான் கொண்டு போகணும், ஏன்னா நான் தானே கேச்சரு. ஸோ அந்த கேம் வந்து சின்ன வயசில் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த காலத்தில் நம்ம ஒரு ரீக்ரியேஷன் பண்ணுறோம். இது வந்து ஃபிட் PVS ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபிட் நைன் அப்படின்னா அவர்டின் சுட்ட கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நான் என்ன போகிறேன், எல்லோரும் போய் ஒளிங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டு ஓட்டானுங்க. ஆனால் நம்ம என்ன பெரிய உத்தம புத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உத்தம புத்திரெல்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது, பார்த்தி ப்ரோ கொழுப்பு, நம்ம முன்னாடியே உட்காந்து ஓட்டு போகிறாரு. ஸோ அவரை தான் நான் மெயினாக டார்கெட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த மேட்ச்சில் பார்த்தி ப்ரோவும் குட்டி உக்கள் பையன் சேர்ந்துக்கிட்டு என்னை ரொம்ப பாடாக படுத்திட்டானுங்க, வேற லெவல் பண்ணிட்டானுங்க. நீ வச்சு பாருங்கள், நான் பார்த்தி ப்ரோ அங்கே போச்சேன் அவ்வளோ தான் போகிறாருங்கிறத பார்த்துட்டேன். பட் அவர் அதுக்கு மேலே எங்கே போகிறாருங்கிறத நான் பார்க்கல, ஏன்னா ஃபேக்ட்ரி பக்கம் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பானுங்க எனக்கு தெரியும். சரி ஓகே, ஒருத்தரையாக போட்டுடலாம். கிளிப் நம்பர் 1 அப்படி ஓனாக பார்த்துடலாம். ஸோ என்ன என்னடா அதுக்குலாம் எங்கே வந்துட்டு அப்படின்னா, எல்லாம் எடிட்டிங் ஒர்க்ஸ் தான். ஸோ ஓடுற டைமில் அவங்களுக்கு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக என்னது இருப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா, ஏன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்தாங்க தான் எல்லாம் ஒன்றும். நான் போகிறேன் ஸ்ட்ரைட்டாக, எனக்கு வெளியே ஒருத்தர் ஓடி வரும், அவங்க பாருங்கள் வேறு லெவல் ஃபன் ஆயிடுச்சு. நான் பார்த்தா சும்மா ஓடவேனா, போடு போடு போடுன்னு போட்டு தெளியாச்சு. ப்ரோ என்கிட்ட ஹெல்த்தே இல்லை ப்ரோ அப்படின்னா, ஆ போடாடே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு தெளிச்சு. வெளியே வந்தாலே போடுறேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தவங்க எல்லாரையும். ஸோ ஓகே, ஒருத்தன் கில்லு, அதாவது ஒருத்தன் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம், ஒருத்தன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கானுங்க? 10 பேர் இருக்கானுங்க. அந்த 10 பேரையும் நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் எஸ் ஆக முடியும். ஸோ அதுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு லூஸ் பை என்ன பண்ணிடுவான், லூஸ் பை தான் சொல்லி ஆகணும், நான் கஷ்டப்பட்டு ரூல்ஸ் வச்சு இங்கே கண்ணாமூச்சி ஆட்டிருந்தா அவன் வந்து ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தரை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு என்னைய வேறு போட்டு தள்ளுவான், க்ளோ எல்லாம் போட்டு என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவான். நல்ல வேலை நான் போட்டு தள்ளுவேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். சரி அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா மொத்த கூட்டமும் இங்கே தான் ஹைட் பண்ணிருக்கோம். சரி நான் பொறுமையாக ஒருத்தரையாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்ப்பேன். இந்த சைடு வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஸ்பேரோ ஓட்டிருக்காரு. ஸ்பேரோ ஈஸி போட்டு தள்ளிடலாம், ஏன்னா யார்ட்டுமே கன் இருக்காது, ஏன்னா அவங்க ஒரடி வாங்கிட்டாலே அவ்வளோதான், அவங்க நாக் அவுட்டு தான், அதாவது கில்லு தான், ஏன்னா கண்ணாம்பூச்சி மேட்ச் போட்டு தள்ளியாச்சு. இப்போ தான் பாருங்கள் அவன் வந்து ரொம்ப தைரியமாக ஓடி வருவான். சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா க்ளோவல் போட்டு நிற்பான். அடா பாவி, கண்ணாம்பூச்சியில் சீட்டிங் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் அடிக்கலாம் போவேன், என்னையே அடிப்பான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ரூல்ஸ் தெரியல, அவன் யாரோ ஒருத்தன் வேறு யாரோ இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ MP40 வச்சுருந்தான், லைட்டாக வச்சுக்கணும் பயம் தான் இருந்தால் நல்ல வேலை போட்டுருந்தேன், இல்லைனா கதை முடிஞ்சிருக்கும், எங்கள் எல்லாரோட கதையும் முடிஞ்சிருக்கும், இந்த மேட்சுக்கோட கதையும் முடிஞ்சிருக்கும். அந்த மேட்ச் அப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து தான் திரும்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நல்ல வேலை அவனை கில் பண்ணேன். ஸோ கில் பண்ணதுனால திரும்ப எல்லாவனும் கண்ணாம்பூச்சிக்கணும்னு ஓடிட்டானுங்க, எங்கேயோ தெரிச்சு ஓட்டானுங்க. அவனையும் நான் பொறுமையாக உட்காந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ என்ன 8 பேர் இருக்கானுங்க, நான் ஒரு 3 பேரை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னை 8 பேரையும் நான் கண்டுபிடிச்சி ஆகணும். இங்கே பார்த்தீங்களா மேலே ஒருத்தன் செட்டில் ஆகி உட்காந்துருக்கான், இப்போ தான் ஏறான் போல் என்கிட்ட மாட்டிக்கிட்டான் வசமாக.
ஸோ அவனை போர்ட்டலில் போகிறோம், வேறு லெவல். எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கலாம், மேலே தான் ஒளிஞ்சிருக்கான். போடு 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 போட்டு தெளியாச்சு. ஸோ அவன் போர்ட்டலுக்கப்புறம் டிஸ்கார்டில் என்னன்னு சொன்னான், ப்ரோ எங்கேயாவது கண்டு இருந்துச்சு, நான் நினச்ச அவங்கள போட்டிருப்பேன் அப்படின்னா, அடப்பா இப்போ போட்டிருந்தா மேட்ச் வேறு போயிருக்கும். நல்ல வேலை இந்த மாதிரி ஒன் ரெண்டு சுச்சுவேஷன் நம்ம எஸ்ஐ வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே, இன்னும் நம்ம அம்மா 7 பேர் இருக்கானுங்க, ஸ்டூபிட் பாய்ஸ். ஸோ இந்த 7 பேரையும் கண்டிப்பாக நம்ம போட்டுலனா தான் நம்மளை வின்னர்னு ஒத்துக்கிடுவாங்க, இல்லைனா நான் தான் திரும்பி அடுத்த மேட்ச் கேச்சராக வரணும். ஸோ ஓகே, அடுத்த மேட்ச் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே நம்ம பார்த்தி ப்ரோ பார்த்தாச்சு வேறு லெவல். ஸோ பார்த்தி ப்ரோவும் குட்டிகளும் சேர்ந்து ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஓகே, மொக்கக்கு போகிற வச்சு கொஞ்சம் தூரம் அவங்க எங்கே போகிறாங்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சாச்சு, இங்கே தான் போகிறாரே, கண்டுபிடிச்சிட்டேன், போடு போடு கண் எடுத்து போ, எஸ் ஆகிட்டா இருப்பா. ஸோ இந்த மாதிரி மேட்சஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா டிஸ்கார்ட் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், டிஸ்கார்ட் லிங்கில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி, மேட்ருக்கு வந்துடலாம். போ பார்த்தி ப்ரோ ஓட்டார். ஸோ பார்த்தி ப்ரோ நைஸாக ஓட்டார், ஆனால் இதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல, அன்னியன் மாதிரி ஓட்டார். ஸோ அது என்ன படம், ஏதோ ஒரு படம் மறந்துட்டேன். நானும் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் போய் தேடுவேன், பட் கடைசி வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுது நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். அந்த குட்டியோகுல் பாயும் பார்த்தி ப்ரோவும் சேர்ந்துக்கிட்டு ஒளிஞ்சு விளையாடுவாங்க. அதாவது என்னையை வந்து கண்டுபிடிக்க விடாமல் நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன்னு கோகுல் பாய் ரொம்ப நேரமாக கேட்டே இருந்தான். எனக்கு அவன் எது கேட்குறான்னு தெரியவே இல்லை, நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் எங்கே வரேங்கிறத கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ ஓட்டிருந்தாங்க. நல்ல வேலை, அதுவும் அந்த கடைசி ஜோன் வரும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. இது வந்து ரொம்ப ஃபன்னியாகிருச்சு இந்த மேட்ச். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி உங்கள் எதுவும் கான்செப்ட் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளை அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ கான்செப்ட் பண்ணி உங்கள் நேம் போடணுமா அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் லிங்க் ஆகுது. ஜோன்ஸ் லிங்க் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனாவது நம்மள்ட மாட்டுவான், ஏன்னா போச்சு நாக்கில் நிறைய பேர் ஒளிஞ்சிருந்தாங்க, நான் பார்த்தேன், கண்டிப்பாக எனாவது மாட்டுவான். ஸோ பொறுமையாக ஜோனை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு போவேன், ஒருத்தனை மாட்டிடுவான். வேறு லெவல் தம்பி, நாங்கள் சும்மாவே சீன் காட்டுவோம், நீ தெளிவாக வேறு இருந்து மாட்டிருக்கா, வேறு லெவல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹெட்ஷாட் வச்சுருவேன் அவனுக்கு. அங்கே பார்த்தீங்களா அவன் ஓடிவதவங்களுக்கு தெரியும். ஸோ க்ளீன் ஹெட்ஷாட், 187 க்ரோஸாக போச்சு. ஸோ ஹெட்ஷாட் வச்சாச்சு. ஸோ ஹெட்ஷாட் வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாவனும் அங்கே பார்த்தீங்களா ஒருத்தனு கொழுப்பை சமநடரை போட்டு வச்சுருக்கான். அவனெல்லாம் ஏதாவது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அவன் யாருங்கிறதே எனக்கு நேம் தெரில கடைசி வரைக்கும். பட் அவன் சமநடரை அப்படின்னு லூட்லாம் எடுத்துட்டான். ஐ திங்க் அவன் வந்து ஆண்ட்ரூவாக தான் இருக்கணும், ஏன்னா கடைசி ஜோனில் அவன் ஒருத்தன்ட்ட தான் கண்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவன் ஒருத்தனாக தான் இருப்பான். ஸோ ஆண்ட்ரூட்ட கண்டு இருந்துச்சுன்னு எப்போயும் சொல்கிறீங்கன்னா சொல்கிறேன் சும்மா பாருங்கள். ஆனால் கடைசி ஜோன் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும், நான் வேறு லெவல் வேறு லெவல் நிறைய வாட்டி சொல்கிறேன், நீங்கள் குறைங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நிறைய வாட்டி சொல்கிறீங்க, பட் அதனால் குறைக்க முடியல, வேறு லெவல். ஏன்னு எனக்கு தெரில, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் என் கமெண்ட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகே, இப்போ என்ன அப்படிங்கன்னா ஜோன் நம்மளை துரத்திட்டே வருது. இந்த இடத்துல குட்டிகள் பய ஒரு கவுண்டரை போட்டான், நான் அவனை கண்டுபிடிச்சிடேன் அப்படின்னா முதல்ல ஜோன் அவங்களை கண்டுபிடிக்குது, ஓடி வாங்க அப்படின்னு மொக்க கவுண்டரை போட்டான். சரி பரவாயில்ல. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரில, கடைசி ஜோனில் மட்டும்தான் அவங்கள என்ன கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது, அதையும் சொல்லி ஆகணும். ஸோ இங்கே ஒருத்தனை பார்த்தேன், அவன் யாருங்கிறது எனக்கு தெரில, இந்த ஓடுறான் பார்த்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு உடனே அவன் ஓடுறான். ஸோ க்ரோஸாவோட பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் உட்காந்துருக்கே அவன் 2 அடி ஏதோ வாங்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவன் எங்கே ஓடனான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருச்சு, ஏன்னா அவன் எங்கே போனான்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரில. கடைசி ஜோன் வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக போச்சு கடைசி ஜோனு, அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கடைசி ஜோனில் வந்து மொத்தம் 5 பேரை எவ்வளவோ குழுமி இருப்போம், ஸோ மொத்தமாக கூட்டமாக இருப்போம். ஆனால் எப்படியோ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். கடைசியில் நல்ல வேலை இன்றைக்கி நான் கில் பண்ணுவேன் எல்லாரையும், அந்த ஒரு காரணத்தினால நான் போயா வாங்குவேன். ஸோ இதுதான் இந்த கடைசி ஜோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஜோனில் தான் நிறைய பேரை போட்டு தள்ளுவேன், ஏன்னா அதுக்கு வரைக்கும் அப்படி தான் இருந்தானுங்க. அலைவ் 7 kill 5 ரேஷியோ அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப நேரம் இப்படி தான் ஓட்டிருந்தேன். அப்புறமா தான் இவங்கள்ட்ட நான் இவங்க என்கிட்ட மாட்டுவானுங்க, மாட்டி வச்சு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரே ஒரு வீடு, அப்புறமா அந்த கேப் டவுன் சைடில் வந்து ஒரு சில வீடு இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்களா ஒருத்தனோட தலை எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்தேன். ஸோ அவன் செத்தான், அவனை போட்டு தள்ளிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ அவனை ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னோடனே அவனை போய் கண்டிப்பாக போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை நான் போட்டு தள்ளிடுவேன் தான் நினைக்கிறேன், ஆமாம் நான் போட்டு தள்ளிடுவேன். இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அந்த ஒருத்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஓகுல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ குட்டி ஓகுல் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான், என்கிட்ட ரொம்ப நேரமாக சீன் கட்டிருந்தானுங்க குட்டிகளுக்கும் பார்த்தி ப்ரோவும். ஏதோ பார்த்தி ப்ரோ நான் ஒரு அடி போட்டேன், ஸோ மோக்கோட மார்க்கர் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. ஸோ அப்புறம் நான் ஏன் பாட்டு யூஸ் பண்ணுறேன் வரவே இல்லை, அப்புறம் பார்த்தா அந்த குட்டிகளுக்கு போய் நான் போட்டு தள்ளிடுவேன்.
ஸோ சோதனை மேல் சோதனை அப்படின்னு பாட்டு இருந்தாங்க குட்டியோகள். அவ்வளோதான், என்ன செய்யறது. ஸோ மாட்டினா போட்டு தள்ளிடுவேன், போட்டு தள்ளணும், அதான் ரூல்ஸு. ஸோ போட்டு தள்ளியாச்சு, அவ்வளோதான் குட்டியோகள் செத்துட்டான். இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்க. ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தா ஓடுறாரு பார்த்தி ப்ரோ, அவரையும் நான் பார்த்துட்டேன், பட் ஆனால் போட்டு தள்ள முடியாது. ஸோ குட்டியோகள் அடப்பா என்னையை மட்டும் போட்டலடா, வேறு ஒன்று அடுத்த மேட்ச் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அடுத்த மேட்சும் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுவேன், அடுத்த மேட்ச்லேயே நான் அவனை சீக்கிரம் பார்க்குறேனா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தி ப்ரோ தான் ஓடுறாருன்னு நினைக்கிறேன், பட் இந்த க்ரோஸா ஏன் படம் மாட்டேங்குதுன்னு தெரில. பாருங்கள் நான் எத்தனை வாட்டி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறேன், இருந்தாலும் படவே மாட்டேது. இப்போ தான் ஓரடிப்பட்டிருக்கு. ஸோ ஏன்னா மசில் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மசில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் புல்லட் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே ஏமாக்கிறீங்களோ அங்கேயே போய் பட வைக்கும். ஏன்னா இதில் மசில் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம தான் லூட்டே அவ்வளோவா எடுக்கலையே, ஸ்ட்ரைட்டாக கண்ணம்பூச்சி ஆட்டிருந்தோம், அதனால் அவ்வளோவா ஒன்றும் எடுக்கலை லூட்டு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க எல்லோரும், அதான மேட்ரு. ஜோனுக்குள்ளே வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லோரும் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இப்போ ஒரு காமெடியான மூமெண்ட் நடக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ரூ பையன் என்ட்ட மாட்டிக்குவான், மாட்டிட்டு அவன் பண்ணுற அளப்பறையை மட்டும் பாருங்கள். இந்த சாம்பராய் என்ட செத்துருவான். ஸோ சாம்பராய் டீசெண்டாக அவன் நின்றுருவான், செத்துருவான். ஸோ ரோஹித் அவர் செத்துருவார். இந்த ஆண்ட்ரூ பையன் அப்பா என்ன ஒத்து வருவான்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஒருத்தர் நிற்க மாட்டாங்க, லோவாவில் போட்டு அங்கே போறியா இங்கே போறியான்னு சுற்றிட்டு கிடப்பான். கடைசியில் நான் இனி ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவேன். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே போனால் அங்கே வருவோம், அங்கே போனால் இங்கே வருவோம். கடைசியில் அப்பா ஜோன் வந்து நீ செத்த அப்படின்னு நினச்சிட்டு தான் க்ளோவால் போட்டுருவான். சரி, க்ளோவால் உடைக்கிறதுக்கு நான் புல்லெட் இல்லை, நான் தான் பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த பையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இங்கே போனால் அங்கே போவான், அங்கே போனால் இங்கே போவான். என்னை வச்சு படா படுத்திட்டான் இவனும் சேர்ந்து. மொத்தம் மூணு பேர் என்னை படா படுத்துனது இந்த மேட்ச்சில். அதனாலேயே இந்த மேட்ச் ரொம்ப ஃபன்னாக போச்சுன்னு சொல்லலாம். நம்ம நடை நில்றா அடா பாவி, நிற்கவே மாட்டான். அங்கே பாருங்கள், நான் இங்கே போனா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இங்கே போனால் அங்கே வரான், அங்கே போனால் இங்கே ஜஸ்ட் மிஸ். ஐயோ, நினச்சா அடிச்சிருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, பிஸ்டல் வச்சு அடிவுன்னு பார்த்தா என்ன, அந்த புல்லெட் இல்லை, பிஸ்டல் வச்சு அடிவுன்னு பார்த்தா அதுவும் முடியல. இந்த ஜோன் முடியுது, இப்போ தான் வரானுங்க, வரிசை கட்டி போடு போட்டு தள்ளு ஒரு கில்லு. ஸோ எல்லாரையும் பார்த்தாச்சு இந்த கேப்பில். இந்த பார்த்தி ப்ரோ வந்துட்டார், எல்லாரையும் பார்த்தாச்சு. ஸோ பார்த்தி ப்ரோ ஜோனில் அவருக்கு குறையுது, இருந்தாலும் போட்டு தள்ளிடலாம். ஸோ போட்டு தெரியும், ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, எப்படி விழுந்துன்னே தெரில. ஓ, இன்னும் ரெண்டு பேர் இந்த பையனை முதல்ல போட்டு தரலாம். அடப்பாவி ஓட்டானா, சவாகி அவனை போ, தனுஷை போட்டாச்சு. இன்னும் அந்த ஒருத்தன் தான் போடு, அவன்கிட்ட ஹெல்த் இல்லை, நல்ல வேலை ஹெல்த் இல்லைனாலும் தப்பிச்சேன். இந்த விட எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சா மறக்க அவன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது கான்செப்டில் நீங்களும் ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.